وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, முதலில் இந்த ரமலானுடைய நோன்புக்கு நாம் நீயத்தை எப்போது வைத்துக் கொள்வது, நீயத்தை வைத்தல் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய ஊரிலே ஒரு வளமை இருக்கிறது. நோன்பு வாதம் வந்து விடுகிறது என்றால் துண்டு பிரசுரங்களை, நோன்பு நீயத்து, நோன்பு திறக்கும் நேரம், நோன்பு திறக்கும் துவா, தொழுகை நேரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தோடு அவர்களுடைய கடையையும் விளம்பரம் பண்ணி ஒரு துண்டு பிரசுரம் குறிப்பார்கள். அது மக்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். அதில் நோன்பு நீயத்து குறிப்பிடப்பட்டிருக்கும். நவைத்து சௌமகதி நன்னதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி சனத்தி லில்லாஹி தாலா. தமிழில், இந்த வருஷத்து ரமலா மாதத்து பர்லான நோன்பை அதாவாக நான் பிடிக்க, நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நீயத்து அதில் எழுதப்பட்டிருக்கும். வளமையாக அந்த நாம் அந்த நீயத்தையும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அமல்களும் அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத் அப்படிங்கிறாங்க. எல்லா அமல்களும் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப. அந்த நீயாத் அப்படிங்கிறது நீயத்து என்கிற சொல்லினுடைய பன்மை சொல். நீயாத், நீயத்து என்பது தமிழாகவே மாறிவிட்டது. நம்மிடத்திலே ஒரு சில அரபு சொற்கள் நம்மிடத்திலே தமிழாகவே பயன்படுத்தப்படுகிறது. நீயத்து என்கிற சொல்லு, தஸ்தாவஜி என்கிற சொல்லு, சிறுவால் என்கிற ஒரு சொல்லு, அதே மாதிரி லாயக், லாயக் இல்லாத மாப்பிளம்பம், லாயக் என்கிற சொல்லு, இது மாதிரி பல அரபு சொற்கள் தமிழாகவே நம்மிடத்தில் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் நீயத். நீயத்துங்கிறது எண்ணம் கொள்ளுதல். எண்ணம் கொள்ளுதல் என்கிறது வாயால் மொழிதல் அல்ல, உள்ளத்தால் நினைத்தல். ஒவ்வொரு அமல்களும் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எதற்கென்றால், முனாஃபிக்குகள் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவதும், மக்களுக்கு காட்டுவதற்காக நோன்பு வைப்பதும், மக்களுக்காக வேண்டி முஸ்லீமாக தன்னை காட்டிக்கொள்வதுமாக இருந்து சஹாபாக்களோடு இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் இதில் யார் முனாஃபிக் என்று. அவர்களை கொன்றுவிடவும் அவர்களுக்கு முடியும். ஆனால் கொன்றால் முஸ்லீமாகவே தன்னை காட்டிக்கொள்பவர் கொல்லப்படும் போது வெளியில் இருப்பவர்கள் முஹம்மது தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களை காரணம் இல்லாமல் கொள்கிறார் என்று ஒரு கதை வரும் என்பதற்காக நான் விட்டு விடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் வேறு. தொழுவது தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உள்ளே இருந்து வரி சக்காத்து காசுகளை எடுத்துக்கொள்வதற்காக, கனிமத்து பொருட்களை வாங்கிக் கொள்வதற்காக உள்ளே இருந்து அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கப்படும். யார் என்ன எண்ணத்தில் இருக்கிறார் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர, எண்ணம் ஒன்று வெய்யுங்கள், சத்தமாக சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கிறது. உதடு பேசும், உள்ளம் நினைக்கும். நீயத் என்பது உள்ளத்தால் வைப்பது. நாம் நீயத்து வைப்பது என்றால் நாளைக்கு நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் தூங்குகிறோம், அதுதான் நீயத். ஃபர்லான நோன்பை பொறுத்த வரைக்கும் காலையில் முடிவெடுக்கக்கூடாது. நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீத், மன்லம் யுபையத்தில் இசையாமி மின லெயில் ஃபலா சியாமலஹு. யார் தூங்குவதற்கு முன்னால் இரவிலேயே நோன்புக்கான நீயத்தை உறுதிப்படுத்தவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லை என்றார்கள். என்றால் ஃபர்லான நோன்பு, நாளைக்கு நாம் ஒரு பயணம் போக இருக்கிறோம், நாளைக்கு நோன்பு வைக்கிற இல்லைன்னு முடிவெடுத்துட்டு தூங்கிட்டு காலையில் எழும்பி இல்லை நோன்பு வைப்போம் என்று சொல்ல முடியாது. அவருக்கு நோன்பு இல்லாமல் போய்த்திடும். ஆனால் சுன்னத்தான நோன்பை பொறுத்த வரைக்கும், இந்த சுன்னத்தான நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சுபஹ் தொழுதுட்டு வீட்டுக்கு வருவார்கள். ஹல் இந்த கும்ஷை அம்மா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்காம்மா வீட்டில் என்று கேட்பார்கள். அவ்வளோ வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை. சஹாபாக்கள் அப்படியான சூழ்நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்காம்மா என்று. ஐசார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை என்று நாங்கள் சொன்னால் அப்போ நான் இன்றைக்கு நோன்பு இருந்துக்கிறேன் என்பார்கள். பட்டினி கிடைப்பதை விட ஒரு வணக்கமாகவே கழிந்து விடட்டும் என்று நோன்பு இருக்கக்கூடிய நீயத்தை சுபகுக்கு பிறகே வைத்துக் கொள்வார்கள். அது சுன்னத்தான நோன்புக்கு. ஆனால் பரலான நோன்பை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த ஒட்டு மொத்த மாதத்துக்கும் சேர்த்து நாம் நீயத்து வைத்து விட்டால் அது போதுமானது. நாம் தலைப்புறை எதிர்பார்த்து புறை தென்பட்ட ஒரு செய்தி கிடைத்தால் நாம் நோன்பு என்கிற அந்த நீயத்தை வைக்கிறோம். நம்முடைய எண்ணம் அதுதான். சில வேளை
காலையில தான் நமக்கு எங்கேயாவது புரை தென்பட்ட செய்தி வந்தால் நாம் தொடர்ந்து நோன்பை நோக்கின்றோம். காரணம் அந்த நோன்பு வைக்கக்கூடிய நீயத்தோடு தான் அன்று புரை தென்பட்டதா என்று தேடுகிறோம், கிடைக்கவில்லை. அப்படியே நாம் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறோம். எனவே ஒட்டுமொத்த மாசத்துக்கும் ஒரே தடவையில் நீயத்து வைத்தால் போதுமானது. ஆனால் இடையிலே நாம் நாளை நோன்பு வைப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டால் அன்றைய நாள் நோன்பு இல்லாமல் போய்விடும். அன்றைய நாள் நோன்பை விட வேண்டிய ஒரு பிரயாணம் போறதுக்கு நோன்பை விடலாம் இல்லையா? ஒரு பிரயாணத்தில் இருக்கிறவர் நோன்பை விடலாம். அவருக்கு அப்படி நோன்பை விடுவதாக எண்ணம் கொண்டு விட்டால் அவருக்கு நோன்பு இல்லை என்ற செய்தியை இந்த நசை என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீதிலே நாம் காண முடியுது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நோன்புக்கு நீயத்து வைப்பது என்பது சஹருக்கு சாப்பிட்டுட்டு நவைத்து சௌமகதீன் அன்னதா என்று சொல்வதல்ல. அந்த நேரத்தில் எழுந்து சாப்பிடுவதே நோன்பு வைக்கும் எண்ணம் தான், அந்த எண்ணம் தான் நீயத்து, அதுவே போதுமானது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கொள்ள. وزهق الباطل إن الباطل كان زهوقا.